புதிதாய் புகுத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஆதி தேவ மகாதேவ ஹே தயானி தே நீல கண்ட பார்வதீஷ ஹே கிருபானி தே. பிரதோஷ தினமான இன்று ஆதி அந்தமில்லா ஜோதி வடிவான அண்ணாமலையானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உலகியல் ஜோதிடம் குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்து நிறுவனர் மற்றும் உலகியல் ஜோதிடர் திரு சிவகு சத்யசீலன் குருக்கள் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-965. வணக்கம் சார். ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ. அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. சார், லாங் லாங் எகோ சோ லாங் எகோன்னு சொல்ற மாதிரி புதியுகத்துக்குள்ள நீங்க கால் எடுத்து வச்ச போது நம்ம உலகியல் ஜோதிடம் பத்தி பேசணும் சார். இந்த வர்தா புயல் அதை குறித்தான அற்புதமான நிறைய விளக்கங்கள் சொன்னீங்க. இப்போ டாக் ஆஃப் த டவுனா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, தமிழகத்தை அடுத்து ஆளப்போவது யார்? ஆளும் கட்சியா, எதிர்கட்சியா, புதிய கட்சியா? அதை குறித்து எங்களுக்காக சொல்லுங்க சார். நிச்சயமாமா, இந்த உலகமே பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்தது. உன்னால் எவ்வளவு அனுபவித்துக் கொள்ள முடியுமோ அத்துணையும் அனுபவித்துக்கொள் என்பது அடியின் அடிக்கடி சொல்லி வரக்கூடிய ஒரு வார்த்தை. அதாவது புதியுகத்தினுடைய அறிமுகத்தில் நான் வந்து இந்த உலகியல் ஜோதிடத்தை பற்றி பேசினேன். என்னுடைய குருநாதர் சிவதாசன் ஐயாவுடைய சித்திக்கு பிறகு நான் வந்து இந்த உலகியல் ஜோதிடத்தை பற்றி பேசுவதை ஓரளவுக்கு குறைத்திருந்தேன். மக்களுடைய முடிவுகளுக்காக இன்றைக்கு ஒரு ஜோதிட ஆய்வை பற்றி மட்டும்தான் இப்ப தனிப்பட்ட முறையில நான் சொல்றேன். அதாவதுமா, எப்பொழுதுமே ஒரு உலகத்தை ஆளக்கூடியவர்களுடைய தன்மையை நம்ம பார்க்கும் பொழுது அந்த உலகத்திற்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கிறது, ஒவ்வொரு தனித்துவமான நாட்டிற்கு ஒரு ஜாதகம் இருக்கிறது, தனித்துவமான மாநிலத்திற்கு ஒரு ஜாதகம் இருக்கிறது. இப்போ இந்த மாநில கிரகங்களோடு எந்த ஆளுமை செய்யக்கூடிய கட்சி ஒத்து போகிறதோ அந்த கட்சி அந்த தேர்தலில் வெற்றி பெறும் அப்படின்றதுதான் உலகியல் ஜோதிடத்தினுடைய அடிப்படையான உண்மை. ஒவ்வொரு கட்சிக்கும் கூட ஒரு ஒரு ஜாதகம் இருக்கு. ஆமா, ஒவ்வொரு கட்சி ஆரம்பித்த தேதியில் அந்த கட்சியினுடைய ஜாதகம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ தமிழகத்தை குறிக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது கடகராசி. கடகராசியினுடைய தன்மையை பார்க்கும் பொழுது பெண் ராசி. இந்த பெண் ராசியை நம்ம வந்து தமிழ் தாய் அப்படின்னு தான் நம்ம இங்க சொல்றோம். அதே சமயத்துல கடகத்துல வந்து உச்சம் பெறக்கூடிய கிரகம்னு பார்க்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான். அப்ப குரு சொல்ற குறிக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆலயங்கள். அப்ப தமிழகத்துல நிறைய ஆலயங்கள் இருக்கிறது நமக்கு நன்றாகவே தெரியும். இப்போ இந்த குருவிற்கும் ஒரு தமிழகத்தை ஆளக்கூடியவருடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். கடக ராசிக்கு திரிகோண ராசியில, அதாவது விருச்சிகம் மீனம் கடகம், இந்த மூன்று ராசிகள்ல நம்மளுடைய தமிழகத்தை ஆண்ட முதல்வர்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் ஏதாவது ஒரு வழியில சனி குருவினுடைய தொடர்பு இருக்கிறது. சோ இப்படி இருப்பவர்கள் அந்த தமிழகத்துல ஒரு நீடித்த நாள் ஒரு சிறப்பான ஆட்சியை செய்வதற்கான வாய்ப்புகளையும் அது ஏற்படுத்தியது. சோ இன்றைய கால சூழல்கள்ல பார்க்கும் பொழுது இரு தலைவர்களுடைய ஜாதகங்களை பற்றி நம்ம பேசும் பொழுது இந்த இடத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய தலைவருடைய ஜாதகத்துல சனி மகா திசையில குருவினுடைய புத்தி நடக்கிறது. இதுவரையில் எதிர்கட்சியாக இருந்த தலைவருடைய ஜாதகத்தில் வந்து பாத்தீங்கன்னா சனி மகா திசையில சுக்கிரனுடைய புத்தி நடக்குது. அப்போ கிட்டத்தட்ட இருவருடைய ஜாதகத்திலுமே இங்க வந்து சனி பகவான் வக்ரம்தான். இப்போ தமிழகத்தினுடைய ராசியை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இவ்வளவு நாள் குரு பகவான் நீச்சத்தன்மையில இருந்தாரு. தேர்தல் நடக்கிற அன்னைக்கு குரு பகவான் என்ன பண்றாருன்னா அதிசாரமாகி போறார். இப்போ இந்த குருவினுடைய மாறுதல்கள் தான் ஒரு தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடியதுல அடிப்படையான தன்மை இருக்கு. நம்ம அடிக்கடி ராகுவை பத்தி பேசியிருக்கோம். அதாவது ராகு அப்படின்ற கிரகம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அது மாறுபட்ட ஒரு கிரகம். அப்ப ஆன்மீகம் அல்லாது மதம் அல்லாத தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு கிரகத்தை நம்ம ராகு அப்படின்னு சொல்லிருக்கோம். இன்றைய சூழலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆளும் கட்சியை ஆளக்கூடியவருடைய ஜாதகத்துல லக்ன அதிபதி அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆளும் கட்சி தலைவருடைய ஜாதகம் வந்து கன்னியா ராசி, ஹஸ்த நட்சத்திரம் ரிஷப லக்னம். எதிர்கட்சி தலைவருடைய ஜாதகத்தை நம்ம பார்க்கும் பொழுது சிம்ம ராசி, சிம்ம லக்னம், பூர நட்சத்திரம். இப்போ இருவருடைய ஜாதகத்தை நம்ம பரிசீலனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ராகு யாருக்கு வலுத்திருக்கிறதோ, ஏன்னா இன்றைய கோச்சாரத்துல ராகு வலு
குருவாக இருக்கிறார். அப்ப ராகு யாருடைய தனிப்பட்ட ஜாதகத்துல வலுத்திருக்கிறது அப்படின்னா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இன்றைய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய தலைவருடைய ஜாதகத்தில் தான் அதிகமாக வலுத்திருக்கிறது. அப்போ இன்றைய சூழல்கள்ல நம்ம ராகுவினுடைய காரகத்துல நம்ம தமிழகத்தினுடைய நிலைப்பாடு இருக்கிறது. அப்படின்னா என்னன்னா ஒரு ஆன்மீகம் தொடர்பு அல்லாது மத தொடர்பு அல்லாது எந்த கட்சி வருகிறதோ அந்த கட்சி தமிழகத்தை ஆளுவதற்கான வாய்ப்புகளை அது அதிகம் பெறுகிறது. அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தை ஆளக்கூடிய கட்சியில அவருடைய தனிப்பட்ட ஜாதகமும் ராஜயோகத்தையே தான் பெறுகிறது. இவருடைய தனிப்பட்ட ஜாதகத்திலும் அதற்கு மாற்று நிலை இல்லை. ஆனா இதுல வந்து யார் அதிகப்படியான முடிவை செய்கிறார் அப்படின்னு பாக்குறப்போ ராகுதான் இதுல வந்து இறுதியா தீர்மானிக்க நிலையை பெறுறார். அப்ப ராகுவினுடைய தனிப்பட்ட காரக அமைப்பு இன்றைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவருடைய ஜாதகத்தில் மட்டும்தான் அது அடிப்படையிலேயே இருக்கிறது. தற்காலத்தில் நடக்கக்கூடிய சுக்கிர திசையினுடைய சனி புத்தியும் அவருக்கு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கான சூழலை தான் தமிழக மக்கள் வாய்ப்பை அவர்களுக்கு தான் அதிகமாக கொடுக்கறதுக்கான சூழல்களும் இருக்கிறதுனால அடியேனுடைய கணிப்புப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த 2021 தமிழகத்தினுடைய முதல்வராக கூடிய வாய்ப்பை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்றைய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய மதர் சார்பற்ற கட்சியாக இருக்கக்கூடிய கட்சியே பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுமா. சார், தமிழ் புத்தாண்டு மலரப்போகுது. இந்த புத்தாண்டுலையாவது எங்க கனவு மெய்ப்பட வேண்டும் சார். நாங்க எல்லாரும் சந்தோஷமான வெற்றி வாழ்க்கை வாழணும், அதற்கு ஒரு வழிமுறை கொடுங்க. நிச்சயமாமா, நம்ம சென்ற ஆண்டு தமிழ் புத்தாண்டுல கொடுத்த நமக்கு அடிப்படையான விஷயத்திலேயே நிறைய பேர் தமிழ் புத்தாண்டினுடைய பூஜையை செய்து நல்ல சிறப்பாக இருக்கிறோம் என்று இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு வரத்துக்கு முன்னாடியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதியை தந்தது. ஸோ இப்போ நமக்கு வந்து என்றைக்குமே ஒரு தமிழ் புத்தாண்டை நாம வந்து அற்புதமாக வரவேற்கணும். ஏன்னா புத்தாண்டு எப்படி அமைகிறதோ அப்படியே அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்றது தான் அடிப்படையான உண்மை. ஸோ இப்போ இந்த இடத்துல நாம புத்தாண்டு பூரண கும்பத்திற்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பை நம்ம ஏற்படுத்திக் கொள்றது ரொம்ப நல்லது. இதற்கு பெயர் வந்து நிரந்தர கலசம் அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல புத்தாண்டில் நாம நிரந்தர கலசம் வைத்து வழிபடும் பொழுது நம்ம குட்ட இருக்கக்கூடிய மகிழ்ச்சியாக இருக்கட்டும் செல்வமாக இருக்கட்டும் அது அப்புத்தாண்டில் நிரந்தரமாகவே அமையும் என்பதுதான் அடிப்படையான உண்மை. அப்போ இந்த நிரந்தர கலசம் என்பது நாம வந்து பூஜை அறையில அமைக்க வேண்டியதுதான் சிறப்பான ஒரு விஷயம். இந்த நிரந்தர கலசத்திற்கு கட்டாயமாக நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மனை பலகை மிக மிக முக்கியம், தர்ப்பை பாய் அதை விட மிக மிக முக்கியம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சொம்பு, பித்தளை சொம்பு, செம்போ, காப்பரோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 கிலோ வந்து நமக்கு சுத்தமான பச்சை அரிசி, அதற்கு பிறகு வந்து 7 அரிசி, அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலசத்திற்குள்ள போடுறதுக்கு ஏதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு கோல்டா இருக்கட்டும் வெள்ளியா இருக்கட்டும் அது அது அதுவே இல்லையா ஏதாவது ஒரு காயின் பணம் அந்த மாதிரி போடுறதும் ஓகே. இப்ப இந்த இடத்துல நமக்கு நல்ல தேங்காயா கிட்டத்தட்ட வந்து அது பூரண கும்பம் அப்படின்றது குறைந்தது ஒரு 4 மாதத்திற்கு அது வீணா போகாது. சோ 4 மாதத்திற்கு சரியாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல தேங்காய் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுமா. கட்டாயமா இந்த பூரண கும்ப வழிபாட்டிற்கு சங்கு சக்கர நாமம் தேவை. ஏன்னா அந்த சங்கு சக்கர நாமம் என்பது திருமாலுடைய பாதமும் அதில் இருக்கக்கூடிய திலகம் மகாலட்சுமியினுடைய அம்சத்தை குறிப்பது. கிட்டத்தட்ட புதன் சுக்கரன் சேர்க்கை. அப்ப புதன் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து புத்தியும் வியாபாரமும் மிக சிறப்பாக இருக்கணும். சுக்கரன் அப்படின்னா மகாலட்சுமி, மகாலட்சுமினா அந்த குடும்பத்துல மகிழ்வும் சிறப்பும் அற்புதமா இருக்கணும்ன்றதனுடைய கான்செப்ட் தான். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா மணப்பலகை, மணப்பலகை மேல தர்ப்பை பா, தர்ப்பை பாய் மேல அந்த குடத்தை வச்சுடுங்க. அதுல வந்து பச்சை அரிசி போட்டுருங்க, பச்சை அரிசிக்குள்ள வந்து கோல்டு 7 அரிசி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அடிப்படையிலே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லவங்கம் இதெல்லாம் போட்டுருங்க. மாவிலை வச்சு தேங்காய் மஞ்சள் பூசி அதுக்கு மேல வச்சுட்டு கட்டாயமா வெண்பட்டு சாத்தணும் சரிங்களா. வெண்பட்டு சாத்திட்டு அதற்கு பிறகு சங்கு சக்கர நாமத்தை வச்சு மகாலட்சுமி தேவியினுடைய அஷ்டோத்திரங்கள் அன்னைக்கு சொல்லி ஒரு தட்டு நிறைய பழம், பழத்தோடு வந்து பாத்தீங்கன்னா பணம், கண்ணாடி, இதை வந்து கண்ணாடியை வந்து பாத்தீங்கன்னா பூரண கும்பத்தை பார்த்து வச்சிடணும். அது வந்து இது முதல் நாளே வச்சிடணும். தமிழ் புத்தாண்டு வந்து நாளைக்கு பிறகுதுன்னா முதல் நாளே வச்சு அந்த கண்ணாடியில கும்பத்தை வசியம் செய்து மறுநாள் காலை நமக்கு எப்பொழுதும் போல நிறைய வழிபாடு செய்யக்கூடிய முறைகள் சொல்லியிருக்க, அதே போலதான் தூபதீப ஆராதனையோடு வழிபாடுகள் செய்தால் அவ்வாண்டு முழுவதும் நமக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும், இழந்ததை மீட்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், நிச்சயமாக நல்ல மாற்றத்தை நம்மளால அடைய முடியும். நிச்சயமா சார், மலரும் இந்த புத்தாண்டு எங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மலர்ச்சியை ஏற்படுத்துவதற்கான அற்புதமான வழிமுறை சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம், யார் பேசுறீங்க? நாங்க மதுரையில இருந்து பேசுறேன் மேடம், வள்ளி. வள்ளிமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க வீட்டுக்காரருக்காக கேட்கணும் மேடம். ஓகேமா, அவருடைய பெயரம்மா?
அவருடைய பேர் சுந்தர். டேட் ஆஃப் பர்த்? 14/7/77. ஓகேமா, பிறந்த நேரம்? பிறந்த நேரம் நைட் 8 மணி நினைக்கிறேன் மேடம், சரியா தெரியல. பரவாயில்லமா, ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க. ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரம். லக்னம் அம்மா? லக்னம்லாம் எனக்கு தெரியல. பரவாயில்லமா, சொல்லுங்க என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்க அன்பு கணவருக்காக? எங்க வீட்டுக்காக வந்து வெளிநாட்டுல இருந்தாங்க மேடம். சரிங்கம்மா. இப்ப வந்து 3 வருஷம் ஆயிருச்சு. ஓகே. வெளிநாடு ட்ரை பண்றோம், அதுவுமே எங்களுக்கு அமையல. ஓகே அம்மா, கவலைப்படாதீங்க. வேலை வாய்ப்பே அமைய மாட்டது மேடம். ஓகேமா, கவலைப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் சரிப்பா கொடுப்பாரம்மா, கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா, இப்பொழுதுக்கு இருக்கக்கூடிய சூழல்கள் வந்து சற்று சாதகமற்ற நிலையில இருக்குது. கணவருடைய ஜாதகத்துல சந்திரன் கேது இணைவு இருக்கிறது போல தெரிகிறதுமா. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேதுவுடைய காரகம் அதிகம் வலுத்திருக்கிறதுனால தனிப்பட்ட சுயமுயற்சி இங்கு தோல்வி பெறுகிறது. அதனால திருச்சியில மலைக்கோட்டை வாழ் விநாயக பெருமானை போயிட்டு வணங்கிட்டு வாங்க, வணங்கிட்டு வர சொல்லுங்க. அதற்கு போக முடியலன்னா அருகாமையில் இருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டிக்கு போக சொல்லுங்க. கட்டாயமா இந்த பிள்ளையார்பட்டியையும் இந்த மலைக்கோட்டை விநாயகரையும் மக நட்சத்திரத்துல நீங்க போய் தரிசிச்சுட்டு வரும்பொழுதும் அல்லது உத்திராட நட்சத்திரத்துல போயிட்டு தரிசிச்சுட்டு வரும்பொழுதும் நிச்சயமா அதற்கான வேலை வாய்ப்பிற்கான சாத்திய கூறுகளை ஒரு மண்டலத்திற்குள்ள அடையறதுக்கான வாய்ப்புகளை இறைவன் அமைத்து தருவார்மா. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம் அம்மா, இணைப்புல இருக்கீங்க, உங்க பெயர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? சொல்லுங்க, எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க? ஓகே, அவங்க டேட் ஆஃப் பர்த்? 14/3/1995. பிறந்த நேரம்? 7:32 PM. ஓகே, ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம்? ராசி கடக ராசிங்க, லக்னம் கன்னி. நட்சத்திரம்? ஆயிலிய நட்சத்திரம். ஓகே, என்ன கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? அவருக்கு லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்கணுங்க. ஓகே, சிறப்பான எதிர்காலம் அவருக்காகவே காத்துட்டு இருக்கு, கவலையே படாதீங்க, அதற்கான வழிமுறைகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம். ஓகே, வேற ஏதாவது தனிப்பட்ட இண்டிவிஜுவல் கேள்வி ஏதாவது இருக்காமா இந்த ஜாதகரை பற்றி? சார், அவர் வந்து ஈபிஎஸ் ஜாயின் பண்ணாருங்க. ஓகே, 4 வருஷம் ப்ரமோஷனே இல்லைங்க சார், அதுதான். ஓகேமா, இப்போ அவருடைய ஓகே லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ராசி நட்சத்திரத்தை வச்சு லைஃப் நம்ம சொல்லிட முடியாது. அதற்கு தனிப்பட்ட நிலையில ஒரு ஜாதக நிலை அப்படின்ற பார்க்கும்பொழுதுதான் நம்மளால சொல்ல முடியும். இங்க வந்து ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் இல்லை அப்படின்னா அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்துல சூரியன் ஏதாவது ஒரு விதத்துல கேதுவினுடைய பிடியில இருக்கிறார். ஏன்னா தடை பிரச்சனை நகர்வற்ற தன்மை அத்துணைக்கும் கேது பகவானே காரணமாக இங்கு வருகிறார். சோ இப்ப இந்த இடத்துல சூரியன் கேது இணைவு இருக்கிறதுனால நீங்க சிவாலயத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா தொங்கு விளக்க கணவர் கையால தானம் கொடுக்க சொல்லுங்க. அந்த மாதிரி தொங்கு விளக்க தானம் கொடுத்துட்டு அசுவதி நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு வில்வார்ச்சனை செய்ய சொல்லுங்க. அந்த வில்வார்ச்சனை செய்வதனுடைய வாயிலாக கிட்டத்தட்ட வந்து அவருக்கு வேலை உயர்வு பதவி உயர்வு எல்லாமே அவருக்கு சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தும். வாழ்த்துக்கள்மா. சரி, தமிழ் புத்தாண்டுல நாங்க எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க சார், அதே மாதிரி பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறையும் சொல்லுங்களேன். இந்த புத்தாண்டுல இருந்து நாங்க செல்வ செழிப்பான அற்புதமான வெற்றி வாழ்க்கை வாழணும், அதற்கு ஒரு வழிமுறை கொடுங்க. நிச்சயமாமா, நம்ம பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னாலே ஒரு தனி மனிதனுடைய கர்மா தொடர்போடு நிச்சயமாக இங்க சுக்கரன் தொடர்பாக இருக்கணும். சுக்கரன் தொடர்பாக இருந்தால் அனைத்துமே சுபம் என்றே சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நமக்கு வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடமாக வீட்டினுடைய சமையலறை தான். சமையலறை எப்படி இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த வீட்டுல பணம் ஈர்க்கக்கூடிய விதியும் சிறப்பாக இருக்கும். அப்ப நாம இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, புத்தாண்டு அன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது மஞ்சள், அதாவது சுத்தமான மஞ்சள்ல பன்னீர் விட்டு கலந்து அது வந்து பாத்தீங்கன்னா சமையல் அறையினுடைய சுவற்றில் என்ன பண்ணலாம் அப்படின்னா தாமரைப்பு போட்டு தாமரை பூவின் மேல வந்து மீன் இருப்பது போன்று, அதிலும் குறிப்பா இரட்டை மீன் இருப்பது போன்ற மீன ராசியினுடைய குறியீடு இருக்கு இல்லையா, அது வந்து அமைக்கிறது ரொம்ப நல்லது. இப்ப நிறைய பேருடைய வீட்டுல டைல்ஸ் மார்பிள் இந்த மாதிரி எல்லாம் ஒட்டியிருப்பாங்க, அதனால மஞ்சளால வரைய முடியாது. அப்படி முடியாதவர்கள் கட்டாயமா நீங்க என்ன பண்றீங்கன்னா ஏதாவது நீங்க பேப்பர்ல பிரிண்ட் அவுட் எடுத்து கூட நீங்க அதை போட்டோவா வைக்கலாம். சோ இந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா குபேர நிதியினுடைய பாதத்துல தாமரை பூவின் மேல மீன் இருக்கிறத நம்ம நிச்சயமா பார்க்கலாம். இது வந்து உச்ச சுக்கரனுடைய
காரகத்துவம். நிதியிலேயே உயர்ந்த நிதி குபேர நிதி அப்படின்றது நமக்கு நன்றாக தெரியும். மீன ராசியில வந்து சுக்கிரன் உச்சம் பெறுறது அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். சோ இந்த இடத்துல இந்த குறியீடை நம்ம பார்க்கும் பொழுது, அடிக்கடி பார்த்து வரும் பொழுது, அதுவும் புதிய புத்தாண்டில் பார்த்து வரும் பொழுது அது நம்மளுடைய மனதில் மிக தெளிவாக பதிந்துவிடும். அதே போல அடிப்படையில சொல்றேன், வீட்டிற்கு முன்னாடி வந்து வாழை மரமோ கொடி தொடர்பான செடிகளோ இருந்தால் முழுமையாக அகற்றி விடுங்கள் இந்த புத்தாண்டிற்கு முன்பாகவே. அதற்கு அடுத்து அதற்கு மாறா என்ன பண்ணும்னா, நமக்கு வாழ்க்கையில எல்லாம் சுபமாக இருப்பதற்காக நமக்கு வந்து மருதாணியையும் மாதுளை செடியையும் துளசி செடியையும் இந்த மூன்றையுமே இணைத்து வீட்டிற்கு முன்பு வைத்தோ அல்லது முன்பு வைக்கிறது ரொம்ப நல்லது. பக்கவாட்டில் வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்பு வைத்து நம்ம அன்றாடம் அந்த வீட்டு பெண் அந்த அதற்கு நீர் ஊற்றி நமக்கு வந்து மனதார மகாலட்சுமி நினைத்து வழிபட நிச்சயமான வெற்றியை நிச்சயமான பண ஈர்ப்பு விதியை அந்த வருடம் அவங்களுக்கு நிறைவாகவே கொடுக்கும். வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? மகனுக்காக தான் கேட்கணும். ஓகே, அவருடைய பெயர் அம்மா? அரவிந்த். டேட் ஆஃப் பர்த்? 1/5/10 ஓகேம்மா. பிறந்த நேரம்? மற்றும் லக்னம் சொல்லுங்க. பரவாயில்லைங்கம்மா, என்ன கேக்கணும் இன்னைக்கு அரவிந்த்காக? ஓகே, கவலையே படாதீங்கம்மா, இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம்மா. ஒன்றும் நீங்கள் முதல்ல பேசுறது வந்து நல்லா சத்தமாக பேசுங்க, ஒரு மன உளைச்சல் இல்லாமல் பேசுங்க. வீட்டில் வந்து பெண்கள் இந்த மாதிரி சோகமாக இருக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் அழுறது, கவலை பற்றி பேசினாலே இந்த வீடு வந்து ஒரு விருத்தியை பெறாது. முதல்ல எதுவுமே நல்லதாக நடக்கும்னு முதல்ல நம்புங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நீங்கள் ஜோதிட ரீதியாகவே நிறைய குழம்பி போயிருக்கீங்க. இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமா கிட்டத்தட்ட நிறைய முறை நீங்கள் பேசி நான் கேட்டிருக்கேன். சொல்லக்கூடிய பரிகாரங்களை தெளிவாக பண்ணுங்க. உத்திராட நட்சத்திரத்தில் சிவ வழிபாடை கரெக்டாக யாராவது ஒருத்தவங்க சொல்றத சரியா ஃபாலோ பண்ணுங்கம்மா. உத்திராட நட்சத்திரத்துல வரும்பொழுது நீங்க சிவனை போயிட்டு வழிபடுங்க. உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். அரசா சுயதொழிலா என்பதை அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை தான் முடிவு பண்ண முடியும். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், என்கிட்ட பெண்கள் வரும்பொழுதோ வீட்டில் நீங்கள் இருக்கும் பொழுதோ நிச்சயமா பெண் வந்து இந்த மாதிரி சோகமா பேசுறது, அழுதுண்டே இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்றது உங்களுக்கு கிடையாது, அந்த வம்சத்திற்கே நல்ல பலன் இல்லை அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதனால முடிந்தவரை பெண்கள் சிரித்த முகத்தோடு இருங்க. வீட்டில் மகாலட்சுமி உங்களுடைய சிரிப்பில் தான் இருக்குன்னு முடிவு பண்ணுங்க. பெண் தான் சக்தி, அவ தான் எல்லாத்தையுமே ஆளுமை பண்ணி ஆகணும். அண்டத்தை படைத்தது ஈசனாக இருந்தாலும் அதை காப்பது அவளுடைய கையில இருக்கு. அதனால கண்டிப்பா பெண்கள் நிம்மதியாக இருந்தால்தான் அந்த வீடு நன்னா இருக்கும். அதை நல்ல மனசுல புரிஞ்சுட்டு நீங்க நிம்மதியான வழிபாடுகளை செய்யுங்க, நிச்சயமா நல்ல மாற்றங்கள் இருக்கும்மா. அழைப்பிற்கு நன்றி சார். நாங்க எல்லாருமே சந்தோஷமான வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. நன்றிமா. நேயர்களே, இன்று நான் சொன்ன இந்த ஜோதிட கணிப்பு அப்படின்றது ஒரு அடிப்படை ரீதியாக இருக்கக்கூடிய ஜோதிட ஆய்வை தவிர மற்றபடி எந்த நிலையிலும் நான் வந்து ஜோதிடம் என்ற ஒரு நிலைப்பாட்டிற்காக மட்டுமே சொன்னனே தவிர மற்ற எந்த விதத்திலும் இது வந்து வேறு பிரச்சனை இல்லை. ஸோ இறைவன் உங்களுடைய வாழ்வில் எல்லா விதமான நலங்களையும் வளங்களையும் வாரி வழங்கட்டும் என்று கூறி அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இவ்வருடம் நல்வருடமாகவே அமையட்டும். வெற்றிவேல் முருகா, நன்றி, வணக்கம். அப்படிங்களா?